அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் வருகிற சனிக்கிழமை 30/4/2022 சித்திரை அமாவாசை வருகின்றது. அன்றைய தினம் நாம் மறக்காமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த சனி கிழமை அமாவாசை சேர்ந்து வருவது என்பது ரொம்ப அரிதான ஒரு அமைப்பு. இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் மூலம் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான சிக்கல்களும் நீங்கி ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். எனவே நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அமாவாசை திதியானது சனிக்கிழமை அதாவது நள்ளிரவு 1:54 முதல் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 2:32 மணி வரை இருக்கின்றது. அந்த சனிக்கிழமை முழுவதும் நமக்கு நிறைந்த அமாவாசையாக இருக்கின்றது. ஸோ அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் என்ன, வாங்க பதிவுக்குள்ளர போகலாம். ரேகா அப்படிங்கிறவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேம் அமாவாசைக்கு வசம்பு சால்ட் காயின் வச்சு வாசல்ல கட்டினேன், வீட்டில் மணி ஃப்ளோ இஸ் தேர், தென் கோல்டு ஆட் பண்ணேன், டுடே 5 பவுன் திருப்பிட்டேன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கு கீழே இன்னொரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்கேஆர் டயர்ஸ் அப்படிங்கிற பேர்ல எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் சகோதரி, எனக்கு பண கஷ்டம் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த மூட்டையை தான் வந்து நிறைய பேர் அமாவாசை தினத்தன்று அவங்க வீட்டில் நம்ம போன பதிவில் வந்து கட்ட சொல்லியிருந்தோம். ஒரு துணியில் வந்து மஞ்சள் துணியோ அல்லது சிகப்பு துணியோ, அது நம்மளுடைய விருப்பம், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கல்லூப்பு, ஒரு துண்டு வசம்பு, அது கூட ஒரு காசு. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த உப்பு இருக்குது இல்லையா, அது வந்து தண்ணியாக ஆயிட்டு கீழே வந்து சொட்டு சொட்டாக வந்து ட்ராப்பில் வந்து கீழெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் உப்பு வசம்பு இந்த காசு மூன்றுத்தையும் வைத்து இந்த மூட்டையை முதல்ல நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செஞ்சுட்டு, இப்போ பித்ரு வழிபாடெலாம் அன்னைக்கு பண்ணணும், முன்னோர் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூட்டையை உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்டதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இதுக்கு தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாசக்கால் வெளிப்பகுதியில் நீங்கள் இதை ஒரு மூட்டையாக கட்டி மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து வாசக்காலுக்கு வெளியில் கேட் இருக்குது, நாங்கள் கேட்டில் மாட்டி வைக்கலாமா, அது வந்து அதை மாதிரி பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் இது எனக்கு வந்து பொன் நகைகள் தங்க நகைகள் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு பீஸ் வந்து தங்கத்தை கூட வைக்கலாம். இது வந்து காசு சேர்றதுக்காக நான் உப்பை வந்து காசோட வந்து வச்சுருக்கிறேன். இப்போ தங்க நகைகள் சேரணும்னா நீங்கள் தங்கத்தில் ஏதாவது ஒரு மூக்குத்தி இல்லை ஒரு கம்மல் இல்லை ஒரு மோதிரம் அதை மாதிரியான ஒரு நகையை வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளிப்பக்கம் கட்டாதீங்க. உங்களுடைய வாசல் நிலைவாசல் இருக்குது இல்லையா, அதில் உள்பக்கமாக நீங்கள் வந்து ஆணி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆணி அடிக்கலாம், இல்லைனா வந்து இந்த கடையில் விற்குது இல்லையா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் உள்பக்கம் கட்டி வைக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப வெயிட் கிடையாது, கீழெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தங்க பொருள் உங்ககிட்ட சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற தங்க கம்மல் இல்லை மூக்குத்தி ஒரு சின்ன பொட்டு தங்கம், நான் வந்து இப்போ மோதிரம் வச்சுருக்கிறேன், அதையும் வந்து நம்ம இந்த உப்பு கூட வச்சு வீட்டோட உள்பகுதியில் நிலைவாசலோட உள்பகுதியில் கட்டி வைக்கிறது நல்லது. இது கூட நீங்கள் ஒரு கொலுசு இல்லை கொலுசோட வந்த முத்து அதை மாதிரி இருந்தால் கூட போதும், நீங்கள் அதை மாதிரி பண்ணலாம். இது வந்து நீங்கள் தங்கம் வந்து உப்போட சேர்ந்து தங்கம் வந்து அரிச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் வந்து தங்கத்தை மடித்து நீங்கள் இதோட சேர்த்து வைக்கிறது அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அதை மாதிரியும் செய்யலாம். நீங்கள் அதை மாதிரி வெள்ளி தங்கம் காசு எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். இன்னும் நிறைய சகோதரிகள் வந்து எங்ககிட்ட வீட்டில் நாங்கள் கட்டி வைக்கிறதுக்கு தங்கமே எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ஸ்வர்ணம் அப்படின்னு எழுதி நீங்கள் இதில் வச்சிங்கனாலே போதும், அது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆசை வந்து நிறைவேற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஒரு சின்ன பேப்பரில் இதை மாதிரி ஸ்வர்ணம் அப்படின்னு எழுதி ஒரு காசு அதை மாதிரி வச்சு நீங்கள் இந்த உப்பு மூட்டையோடு சேர்த்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இந்த அமாவாசை நிறைஞ்சிருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் கட்டுங்க. நிச்சயமாக உங்களிடம் வந்து தங்க நகையோ இல்லை அதற்கான அதை வாங்குவதற்கான வேறு ஒரு சூழ்நிலையோ நிச்சயமாக உருவாகும். இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் இந்த பதிவை பார்த்துட்டு செஞ்சுட்டு நிறைய எங்களுக்கு வந்து நல்ல பலன் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு என் கூட பகிர்ந்துருக்கிறாங்க. எனவே நீங்களும் நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை இதை வந்து மறந்துடாதீங்க, மறக்காமல் செய்யுங்க. இதுக்கு எந்த செலவும் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. கடவுள் வழிபாடு, நம்பிக்கை, அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுறது, இது மூணும் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக.
இதை வந்து நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இதை மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டாம். 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினா போதும். காசை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அடுத்த மூட்டை கட்டும்போது அந்த காசையை பயன்படுத்திக்கலாம். உப்பு வசம்ப கால்படாத இடத்துல வந்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் எப்போ வந்து உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களோ, தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்களோ, இந்த மூட்டைக்கும் நீங்கள் அதை மாதிரியே தீப தூப ஆராதனை காமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை கோரிக்கையை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கும். எனவே இதை நீங்கள் மறக்காமல் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. சனிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த அரச மரம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரச மரத்தை 11 முறை வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வளம் வருவது மட்டும் இல்லாமல் நீங்க அங்க வந்து 10 நிமிஷமோ இல்ல 15 நிமிஷமோ அந்த அரச மரத்துக்கு அடியிலே அமர்ந்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையை நீங்க வேண்டிக்கும் போது நிச்சயமாக அதை நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுவும் குழந்தை இல்லாத பெண்கள் அன்றைய தினம் ரெண்டு பேருமே சுத்தலாம், ரொம்ப நல்லது. பெண்கள் ஆண்கள் இருவருமே வந்து அரச மரத்தை சுற்றுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அரச மரத்தை சுற்றி வந்து அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனவே நீங்க அதை மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டில் நீங்க சனிக்கிழமை அன்று அரச மரத்துல இருந்து இலையை பறிக்கலாம். வீட்டுக்கு வந்து நீங்க அரச இலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்க்கும், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. எனவே நீங்க அரச இலை தீபம், ஏற்கனவே அரச இலை தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி உங்களால முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அரச இலை தீபம் வந்து சனிக்கிழமை என்று போடுறது ரொம்ப நல்லது. எந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் கிடையாது. உங்களுக்கு எப்ப சௌகரியப்படுதோ அந்த நேரத்துல நீங்க வந்து போடலாம். மற்ற நாட்களில் நீங்க அரச மர இலையை வந்து நீங்க மரத்துல இருந்து பறிக்க கூடாது, அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. 3வதாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தானம். காகத்திற்கு சாதம் வைப்பது, அதுவும் வந்து புதுசா வடிச்ச பச்சரிசி சாதத்துல தயிர் கலந்து அதோட எள் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் வந்து அதை எச்சில் பண்ணாம காகத்திற்கு முதல் உணவாக அதை வைக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பித்ரு வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தவிர்த்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் அதை மாதிரி தரதும் நல்லது. உங்களுக்கு என்னெல்லாம் வந்து விலங்குகளுக்கு பண்ண முடியுமோ, தானம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் அன்றைய தினம் பண்ணலாம். இல்லை வறுமையில் வாடுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதும் அந்த நாளில் வந்து நல்லது. இதை மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசியும் கிடைக்கும். இதை மாதிரி அந்த சிறப்பான நாளில் இந்த வழிபாடுகள்லாம் செய்யும்போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.